டேஸ்ட் தி டெய்லி. சிம்பு அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு பிரியாணியை பரிமாறி இருப்பாரு. ஸோ அந்த பிரியாணி ஸ்பெஷலாக எங்கேருந்து வந்திருக்குன்னா ஜபர் பாயுடைய கைவண்ணத்தில் தான். ரசிகர்களுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் பை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிச்சு அந்த ப்ரோக்ராமுமே. இந்த சின்ன கடையில் இருந்தால் பல பேருடைய வீட்டுக்கு கறி போயிட்டு இருக்கு, அவர் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. சிம்பு பர்சனலாக ஏதாவது பேசியிருந்தாரா? ஃபோனில் பேசினது மட்டும்தான். அவங்க வீட்டிலேருந்து லோகேஷ் கனகராஜ் வீட்டுக்கும் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிம்பு சாருடைய அந்த பிரியாணி வந்து லோகேஷ் சார் தான் சாப்பிட்ருக்காரு. வேற ஏதாவது பிரபலங்கள் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? நமக்கு செக்ரட்டரி வரைக்கும் நம்ம பிரியாணி போகணும். செக்ரட்டரி வரைக்கும் ரெகுலராக போவோம். பொதுவாகவே ஒருத்தங்க சமைச்சாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சி சொல்லுவாங்க, நுணுக்கங்களை சொல்ல மாட்டாங்க. இவர் எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. இல்லை, இந்த வார்த்தையை நானே அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாத்தையும் கடவுள் எழுதிட்டான். நம்ம எதை மறைச்சாலும் எது நடக்குமோ அதான் நடக்கும். சொன்னோம்னா 10 பேர் வாழ்வாங்களா சொல்லிடுவோம், அவ்வளோதான். அந்த தட்டு தான். எப்படி பார்க்குறீங்க ஜபர் பாயுடைய வளர்ச்சி? அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற வெற்றி தான். ஏன்னா அவர் சொல்லுவார், பாய் என்றைக்குமே எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாய் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இப்போ எங்களையும் மாற்றிட்டாரு, நாங்களும் அப்படி தான் இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டவங்க இன்னைக்கு கூட பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் அந்த ஃபங்க்ஷனில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் இல்லையா, அது வந்து இன்றைக்கி கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாயோட சாப்பாடு அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. பெகிண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சிம்பு அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு பிரியாணியை பரிமாறி இருப்பார். ஸோ அந்த பிரியாணி ஸ்பெஷலாக எங்கேருந்து வந்திருக்குன்னா ஜபர் பாயுடைய கைவண்ணத்தில் தான். ஸோ அவருடைய மேனேஜரோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். சார், சிம்பு வந்து இந்த 10 தலை படத்துடைய சக்ஸஸை முன்னிட்டு ரசிகர்களுக்கு அவர் கையால் பிரியாணி வந்து பரிமாறணும்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட தான் வெண்டாராக கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு எப்படி வந்து அணுகுறாரு உங்ககிட்ட? ஃபஸ்ட்டு 10 தலை ஆடியோ லான்ச்சுக்கே நம்மளை வந்து என்கொயரி பண்ணாங்க, பட் நம்ம வந்து டேட் பிஸியாக இருந்தோம். அப்போ ஓகே, அன்றைக்கி அந்த ஆடியோ லான்ச்சை சாப்பிட்டு போங்க சாப்பாடு இருக்குன்னாரு. அதனால் நம்ம அன்றைக்கி பிஸியாக இருந்தோம், அதனால் அந்த கமிட்மெண்ட் எடுக்க முடியல எங்களால். அதுக்கப்புறம் அவங்களுடைய மேனேஜர் ஆதித்யா வெங்கடேஷ் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணார். அப்போ இது மாதிரி ரசிகர்களுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் பை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிச்சு அந்த ப்ரோக்ராமுமே. சிம்பு சார் சாப்பிட்டு என்ன சொன்னார்? நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்குது, எக்ஸலண்டாக இருக்குது அப்படின்னாங்க. நம்ம பிரியாணி மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் அதே கமெண்ட்ஸ் தான் வரும் நமக்கு. எத்தனை கிலோ சமைச்சிங்க அன்றைக்கி? ஒரு 250 நம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி கொண்டு போனோம். இருந்தாலும் போகிற இடத்துல என்ன ரசிகர்கள்னால் கொஞ்சம் கூடிடுவாங்க அப்படிங்கிறனால எக்ஸஸாகவே போட்டு ஒரு 280-300 நம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி நம்ம கொண்டு போனோம். அப்படியே எத்தனை கிலோ கறி தேவைப்பட்டது? ஒரு 40 kg. 40 கிலோ ஆட்டுக்கறியா? மட்டன் தான் பண்ணுவோம். மட்டன் பிரியாணி சிக்கன் 65. மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ஒரு 40 கிலோ கறியோடு சமைச்சிருக்கீங்க. ஸோ அந்த என்டையராக ஈவெண்ட் வந்து நீங்கள் தான் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஜபர் பாயுடைய பிரியாணியாக தான் போயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் பரிமாறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது? சிம்பு பர்சனலாக ஏதாவது பேசியிருந்தாரா? பட் அவர் ஃபோனில் பேசினது மட்டும்தான், நேராக நம்ம நீட் மீட் போய் பேச முடியல. அவர் அவருடைய மேனேஜர் தான் நம்மளை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவர் தான் நம்மளை எல்லாம் பண்ணார். பட் அவங்க வீட்டிலேருந்து லோகேஷ் கனகராஜ் வீட்டுக்கும் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கேருந்தும் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுட்டு நமக்கு அவர் ஆதித்யா வெங்கடேஷ் சார் சொன்னாப்பில். இப்போ சிம்பு சாருடைய அந்த பிரியாணி வந்து அங்கேருந்து அங்கேயும் போயிருக்கு, லோகேஷ் சார் தான் சாப்பிட்ருக்காரு. இப்போ பிரபலங்களுடைய கைவண்ணத்துக்கு உங்களுடைய பிரியாணி போய் சேர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய கண்டிப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க ஜபர் பாயுடைய வளர்ச்சி? இது வந்து அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற வெற்றி தான். ஏன்னா அவர் சொல்லுவார், பாய் என்றைக்குமே எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாய் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இப்போ எங்களையும் மாற்றிட்டாரு, நாங்களும் அப்படி தான் இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த ஏரியாவில். அப்படியே பழக்கப்பட்டு தான் அவரோட பழக்கம் வந்து அவருடைய கேட்டரிங் சவாரி தான் முதல் ஆட்டோவில் கொண்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு, பாய் நீங்கள் பொறுப்பு எடுத்து செஞ்சுக்கோங்க, ஆட்டோலாம் வேண்டாம் பாய், அதெல்லாம் போனால் வட்டிக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், நம்மளே ஒரு ஓன் போர்டு வாங்கி என்கிட்ட நீங்கள் சேர்ந்துக்கோங்க. மிஸ்மு சாதாரணமாக டிரைவராக தான் சேர்ந்தேன். நம்மளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பொறுப்பையே பெரிய பொறுப்பையே கொடுத்துட்டார். நம்ம எதிர்பார்க்காத பொறுப்பு அது, அதே நம்மகிட்ட கொடுத்துட்டார். அதான் அவர் சொல்கிற பேச்சு அதுதான், எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பாய், எண்ணங்களை சரியாக வச்சுக்கிறோம் வாழ்க்கை அது பாடு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு. சார், நிறைய வீடியோவில் உங்களை பார்த்துருக்கோம். சார் வந்து எப்படி இணைஞ்சிங்க ஜபர் பாயோட? உங்களுக்கு பழக்கம் எப்படி உருவாச்சு? நானும் ஜபர் பாயும் ஒரே ஏரியா தான். அப்போ வந்து நான் வந்து மட்டன் ஷாப்பில் இருக்கிறது தெரியும் பாய்க்கு. அப்போ அப்படியே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் பொழுது வந்து பாய்க்கு வந்து கேட்ரிங்காக கறியெலாம் நிறைய தேவைப்பட்டுருக்கு. ஆமாம், கேட்ரிங் பண்ணுறதுக்கு. ஆ ஓகே, சரிங்களா. சிக்கன் மட்டன்லாம் தேவைப்படும் பொழுது நம்மளே வந்து ஷாப் சேர்ந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து மட்டன் ஷாப்பே ஓப்பன் பண்ணுவோம் இங்கே. ஆமாம், நானும் ஜப்பார் பாய் சேர்ந்து தான் வந்து மட்டன் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஷாப்பு நீங்களும் அவரும் ஆரம்பித்தது. ஓகே, ஆ ஒரு 15 இயர்ஸ் ஆகுது இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணி. நமக்கு கேட்ரிங் வந்து இதுலேருந்து தான் கறி எல்லாமே வந்து மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் இதுலேருந்து தான் நம்ம கடையிலேருந்து தான் வந்து போவோம்.
பாய் வந்து சமைச்சு கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் கூட ரொம்ப முக்கியமாக ஜபர் பாய்க்கு ஒரு மெமரபிளான. கண்டிப்பாக இது வந்து பாய் வந்து முதல்ல வச்ச ஒரு மட்டன் ஷாப் இது. இதுதான் இதில் இருந்தால் நம்மளுடைய எல்லா ஆர்டர்ஸுக்குமே இங்கே இருந்தால் போகும். இந்த இடத்துல இங்கே இருந்தால் போகும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை பயணம் இந்த கடையில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஜபர் பாயுடைய படம். கேட்டரிங்கிட்டு வரும்போது ஷாப் கண்டிப்பாக வேணும். இன்னொரு இடத்துல வாங்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஷாப்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி அப்படின்ற ஐடியாவில் தான் ஷாப் ஓப்பன் பண்ணது. இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம் கடையில். இந்த சின்ன கடையில் தான் பல பேருடைய வீட்டுக்கு கறி போயிட்டு இருக்கு, அவர் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜபர் பாயுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து சின்னதாக ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு, இப்போ துபாய் வரைக்கும் போயிருக்கு. அதுலேயும் நிறைய பேர் சொல்கிற முக்கியமான ஃபீட்பேக் என்னென்னா, அவர் சொல்லித்தர அந்த குக்கிங் டெக்னிக், பொதுவாகவே ஒருத்தங்க சமைச்சாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சி சொல்லுவாங்க, சில பேர் அந்த நுணுக்கங்களை சொல்ல மாட்டாங்க. இவர் எல்லாத்தையும் சொல்கிறாப்புல இல்லை, இந்த வார்த்தையை நானே அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுமே நிறைய ஃபீல்டை கடந்து வந்திருக்கோம். ஒரு ஆட்டோ மெக்கானிக்கே கூட ஒரு சில டெக்னிக் வந்து மறைச்சி வச்சுக்கிடுவாங்க, இதை நம்ம வெளியே சொன்னோம்னா அவங்களே பார்த்துக்குருவாங்க அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பாய் நாம் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாத்தையும் கடவுள் எழுதிட்டான். நம்ம எதை மறைச்சாலும் எது நடக்குமோ அதான் நடக்கும். இப்போ சொல்லிடுவோம், சொன்னாலும் நடக்கிறதா நடக்கும், மறைச்சாலும் நடக்கிறதா நடக்கும். சொன்னோம்னா பத்து பேர் வாழ்வாங்களா சொல்லிடுவோம், அவ்வளோதான், அந்த தட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஜபர் பாய் வந்து துபாயில் இருக்கார், அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருந்தது, எப்படி ஆரம்பித்தார், எப்படி அந்த வாய்ப்பு கிடச்சது? இல்லை, அங்கே வந்து நிறைய நமக்கு வரவேற்பு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் இருந்து. யூடியூப் ஆரம்பித்து அவர் அந்த ஒரு கேஜி வடி பிரியாணின்னு ஒரு வீடியோ இருக்கும், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அது. அந்த வீடியோவிலேருந்து நிறைய, ஏன்னா இப்போ அந்த ஒரு கிலோ வடி பிரியாணியை யாருக்கு அதிகமாக யூஸ் ஆச்சு அப்படின்னா, அங்கே பேச்சுலர்ஸாக வாழ்கிறாங்கல்ல, இங்கே ஃபேமிலியே இருந்தாலும் அங்கே போய் தனியாக அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்கிறாங்க, அவங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து டெய்லி பிரியாணி சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சிம்பிளாக இன்றைக்கி நீ உங்கள் அடுப்படி வாசமே இல்லாட்டான்னு பரவாயில்ல, ஒன்றுக்கு 2 தடவை அந்த வீடியோ பார்த்து செஞ்சோம்னா நம்மளும் செஞ்சிடலாம். இன்றைக்கி சென்னையில் வந்து ஜப்பார் பாய் ஸ்டைலில் பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே 1 கிலோ 2 கிலோ பழகி 5 கிலோ வரைக்கும் பழகி அதுக்கப்புறம் வந்து கடையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எப்படி பார்த்தாலும் சென்னைக்குள்ளே ஒரு 40-50 கடை நம்மளே வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க சப்ஸ்கிரைபருக்கு. அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, மெத்தடுகள் எல்லாமே விளங்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது துபாயில் இருந்து நமக்கு நம்ம நிறையா வர, இங்கே ஃபுட்டு வந்து சரியான ஃபுட்டு கிடைக்கல, அதாவது பிரியாணி கடை நிறையா இருக்குது பட் பிரியாணி கிடைக்கல அப்படிங்கிற நல்ல வாசகம் அப்படிங்கிற அப்படிதான் இருக்குது. பிரியாணி கடைகள் நிறைய இருக்குது ஆனால் பிரியாணி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை ஃபுல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அங்கேயே நோக்கி போனது. ஆரம்பத்தில் அந்த கடை ஓப்பன் பண்ணி முதல்ல ஒரு கேட்டரிங்னு ஒன்று போயிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து கறியை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய கொடுத்துருக்கோம், எப்படின்னா வீக்லியே வந்து ஒரு 5-6 நாள் வந்து வந்துடும் ஆர்டருங்க. பாய் அப்போவே ரெகுலராக கேட்டரிங் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஆமாம், எனக்கு இருக்குது நிறைய ஞாபகங்கள் இருக்குது. நிறைய கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனது, பாய் அங்கே சமைச்சது, அங்கே எல்லாமே வந்து அவங்களுக்குலாம் பரிமாறி கொடுத்தது, எல்லாமே நிறைய ஞாபகம். ஏன்னா முக்கியம் சாப்பாடு நிறைவாக கொடுத்துட்டோன்னா அந்த என்டையர் ஈவெண்ட் எவ்வளோ சொதப்புனாலும் சாப்பாடு கரெக்டாக இருந்தால் போதும், அது எல்லாமே மேனேஜ் ஆகிடும், மேனேஜ் ஆகிடும், மற்றெல்லாம் குறையாக தெரியாது. அதனால சாப்பாடில் ஒரு பெரிய பவர் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த கல்யாணத்துலேயோ ஒரு பர்த்டே பார்ட்டிலேயோ சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப எனக்கு மனசில் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா, நான் பார்த்து நிறைய ஃபங்க்ஷனில் வந்து பாராட்டுகள் நிறைய வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெண்டாவது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டவங்க இன்றைக்கி கூட பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் அந்த ஃபங்க்ஷனில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் இல்லையா, அது வந்து இன்றைக்கி கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே உள்ள சரௌண்டிங்கில் வந்து பாய்க்கு அந்த பாயோடைய சாப்பாடு அந்தளவுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு, அது போய் மனசில் உட்காந்துருச்சு அந்த லெவலுக்கு எல்லா வெற்றிக்கும் ஒரு அங்கீகாரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் எல்லோரும் வாழ்க்கையிலும். அங்கே கடந்த வரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கஷ்டமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தால் இப்போ அதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஜபர் பாயுடைய தருணங்களில் ஏதாவது பிரச்சனைகள் பார்த்துருக்காரா, என்ன நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னே நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துடுற மனிதர்களுக்கு மத்தியில் நாம் கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி முன்னேறி இருக்கோம், இவர் கஷ்டப்படுறாரு இவரை முன்னேற்றுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. அதனாலேயே அவருடைய முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும், நாங்களும் அவருக்கு உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நாங்களும் அதை வச்சு முன்னேறுறோம்ல, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. கூட இருக்கவங்களையும் கூட்டு போகிறாரு, அதாவது எந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களோட அனுசரணையாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக எந்த ஓனர் சிந்திக்கிறாரோ, நான் அவர் முதலாளினு சொல்ல மாட்டேன், நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்துடும் பிரியமான நண்பர் அவர் போகிறாங்களோ அவங்க வந்து லைஃப் ஸ்டைலு அவங்க தனியாக மாற்றிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க.
ஜபர் பாய் அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ ஒரு நல்ல ஃபேம் இருக்குது. அவர் நிறைய பேருக்கு இப்போ பிரியாணி சமைச்சு தராரு, கேட்ரிங் எடுக்கிறாரு, ஆஃபரேஜுக்கெலாம் பண்ணி தராரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய பிரியாணி டெக்னிக்கில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் ஈஸியாக புரிய வைக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு ஆக்சுவலாக சமையலில்? நம்மள்ட வந்து அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். யார் ஆர்டர் கொடுத்தாலுமே அந்த இன்க்ரீடியன்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டோம். இவங்க வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பேசியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக லோ குவான்டிட்டியாக லோ குவாலிட்டியான பொருளை ஆர்டர் பண்ணுறதில்லை. எல்லாமே அதாவது அந்த குவாலிட்டி ஆட் பண்ணுறது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மள்ட போடுற மட்டன்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மட்டன் இங்கே தேவைப்படுது ஜென்ரலாக ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவீங்கன்னா? அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 80 கிலோ 90 கிலோ ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு 80-90 கிலோ போகுது. நீங்கள் ஜபர் பாயுடைய கான்ட்ராக்ட்லேயே கேட்ரிங் சர்வீஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் எடுத்ததுலேயே பெரிய கான்ட்ராக்டு ரொம்ப பெருசாக இருந்தது, மெனக்கிட்டு ரொம்ப பெரிய வேலைகள்லாம் இருந்ததுன்னா எது சொல்லுவீங்க? அவர் மிகப்பெரிய வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. நான் வந்து இவர்கிட்ட ஜாயின் ஆனோம்னா நாங்கள் கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு பண்ணோம், ஒரு 800 கிலோ பண்ணோம். 800 கிலோ ஆ. அதுக்கப்புறம் இப்போ ரீசனாக வந்து ராம்நாட்டில் திருப்பாலக்குடி அப்படிங்கிற ஊரில் ஒரு மசூதி ஓப்பனுக்கு 1250 கிலோ பண்ணோம். கிட்டத்தட்ட 9000 பேர் 10000 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு விருந்து. 10000 பேருக்கு சமையல், அதுவும் ஒரே டேஸ்ட்டில், அதுதான் நம்மள்ட்ட வந்து நம்மளுடைய டெக்னிக்கே. அதுதான் எந்த செட்டிலேருந்து எடுப்பு பண்ணுறதுனா ஒரே டெஸ்ட்டாக தான் மாறாது, ஏன்னா ரேஷியோ வந்து பக்காவாக நம்ம வந்து போடுவோம். இந்த கடையில் நிறைய நினைவுகள் இருக்கும் உங்களுக்கும் பாய்க்கும், இது இதோடைய இந்த கடையை பற்றி சொல்லுங்களேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது பாய் நானும் பார்ட்னர் தான். பாய் என்ன சொன்னாரா, பார்ட்னர்ஷிப்பில் வந்து எப்படின்னா எனக்கு தேவை போய், என்னுடைய தேவை இருக்கும் இல்லையா மந்த்லி, அது போய் வர ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம வந்து பிரிப்போம். முதல்ல வந்து உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அதை தான் வந்து பாய் வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் பாயை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பொழுது டெய்லி கடைக்கு வருவார். இல்லை நானும் பாயை சேர்ந்து ஆடு பர்ச்சேஸ் பண்ண போவோம், சந்தைக்கெலாம் போவோம், சந்தைக்கு போய் ஆடு வாங்குவோம், பண்டிகைக்கெலாம் நிறைய ஆடு வாங்க வேண்டியது வரும், பக்ரீத்துக்கெலாம் ஆடு வாங்க வேண்டியது வரும். எல்லாமே நானும் ஜப்பார் பாயும் தான் சேர்ந்து போவோம், சந்தையில் ஆடு வாங்குவோம், டீ கடையில் டீ குடிப்போம், வாங்கிட்டு வருவோம், நைட் ஃபுல்லாக வண்டியில் வருவோம். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. ரெகுலராக வருவார் பாய் கடைக்கு. கடையில் இங்கே தான் இருப்பார் மிஜா, இந்த உட்காருவார், உட்காந்துட்டு சமையலில் இருந்தால் சமையல். இப்போ தான் ஈத் முடிஞ்சிருக்கும், ஜபர் பாய் வந்து இப்போ துபாயில் இருக்கார். துபாய் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, அவருடைய வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாப்புல? துபாய் நல்லாயிருக்கு, நம்ம எதிர்பார்த்த விட வந்து இறைவன் வந்து சிறப்பாகவே நமக்கு அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்கான். அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் துபாயில் இப்போ ஓப்பன் பண்ண ஷாப்பு, நல்லாயிருக்கு. அடுத்தடுத்த பிளான்ஸ் இருந்தது ஜபர் பாய்க்கு இருக்குது, ஃப்ரான்ச்சைசி நிறையா கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் வேர்ல்டு வைடாக. ஆமாம், நிறைய என்குயரிஸ் வருது, கிட்டத்தட்ட இப்போமே வந்து ஒரு 120 பேருக்கு மேலே அப்ராட்லேருந்து என்குயரிஸ் பண்ணியிருக்காங்க. கனடாலேருந்து பேசுகிறேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறேன், ஃப்ரான்ச்சைசி அல்லது பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒரு முறையில் நம்ம வைக்கணும் அப்படின்னு நிறையா என்குயரிஸ் வருது. நான் அந்த நம்பர்லாம் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வர்றேன். அவர் சொல்லியிருக்கேன், பாய் ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க பாய், இன்ஷால்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம அதை நான் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காப்புல. சாருடைய பிரியாணியில் மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் இப்போ கூட லெகான் கோழி, இந்த மாதிரி நிறைய விதமான சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எது வந்து அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணுவார் சமையலில்? அவருக்கு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி சொல்லணுன்னா, கண்ணு முடிக்கு சட்டை போடுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக பண்ண. ஆமாம், எந்த எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அதை கரெக்டாக அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துடுவார். அதை பக்குவம் தெரியும் அவருக்கு, எது சொதப்பினாலும் அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுவார். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் பிரியாணி வீடியோஸ் நிறைய பார்த்துட்டோம், பிரியாணி தாண்டி நிறைய விஷயங்களும் அவர் சமைக்கிறாரு, அதையுமே டேஸ்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதும் சொல்கிறாரு. அது வந்து எல்லாமே அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு இந்த பொருள் பண்ணும் அப்படின்னா அவருடைய மைண்ட் செட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பார். இதை கூட்டினா நல்லா இருக்குமா, அதை கூட்டினா நல்லா இருக்குமா, ஏன்னா நம்ம வந்து நம்ம வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அப்போ நம்ம கரெக்டான ரேஷியோ அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால அவர் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பார், இதுக்கு இது கூட்டினா நல்லா இருக்குமா, குறைச்சா நல்லா இருக்குமா, 1-2-3 தடவை ட்ரை பண்ணுவார், பெஸ்ட்டாக 1-2 தடவை பெஸ்ட்டாக அமைதா அதை அப்படியே இது பண்ணிடுவார். பிரியாணியில் இருக்கக்கூடிய சிக்கன் அந்த பீசஸ் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது வந்து நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ரைஸ் மட்டும் சாப்பிட்டு வச்சுருவாங்க. ஜபர் பாயுடைய பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸும் நல்லா குக்காகிருக்கும், ரைஸும் நல்லா குக்காகிருக்கும். அந்த பீஸுக்கு மெனக்கெடல் என்ன, அது எப்படி பர்ஃபெக்டாக பண்ண? எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குண்ணே, ரைஸ் வந்து இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், மசாலா இவ்வளோ நேரம் தான் போடணும், மசாலா போட்டு இவ்வளோ நேரத்தில் சிக்கன் போடணும், எல்லாமே ஒரு டைம் டேபிள் மாதிரி எங்களுக்கு அப்படியே அந்தந்த டயத்துக்கு அதை சேர்த்துக்கிட்டே போகும். இப்போ சிம்பு சார்கிட்ட பிரியாணி போயிருக்கு, லோகேஷ் கனகராஜுக்கும் அங்கேருந்து போயிருக்கு, வேறு ஏதாவது பிரபலங்கள் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? நமக்கு செக்ரட்டரி வரைக்கும் இப்போ பிரியாணி போகணுண்ணே, செக்ரட்டரி வரைக்கும் ரெகுலராக போவோம். நம்ம பேர் சொல்ல முடியாது மீடியாவில், நிறையா அமைச்சர்கள் வீட்டுக்கெலாம் போவோம்,
டிசி ஏசி இவங்க வீட்டுக்கெலாம் நிறையா போவோம். பர்சனலாக நம்மள்ட்ட வந்து இப்போ யூடியூப்னு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் தான், நம்ம 20 இயர்ஸாக கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே போயிட்டு இருக்கு, ஆரம்பத்துலேருந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் பிரியாணி போயிட்டு இருக்கு. ஜபர் பாயோடைய பிரியாணி அவ்வளோ இல்லை, நம்மள்ட்ட வந்து அதிகமாக லைக் பண்ணி வாங்குறது காரணம் என்னென்னா 5 வயசுலேருந்து 80 வயசுலேருந்து தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம பிரியாணியை. அந்த உறப்புக்கு உறப்பு எல்லாமே வந்து நியூட்ரலாக இருக்கும். அந்த ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு மாதிரி நினச்சி இப்போ சாப்பிடுவாங்க. ஏன்னா அஜினா மட்டும் நம்ம சேர்க்க மாட்டோம், கேசரி போட்டு கலர் சேர்க்க மாட்டோம், அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே நம்ம அதில் ஆட் பண்ணாதனால அது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தானே. ஆமாம், எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து மெயினாக கறி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும், பின்னாடி ஏதாவது கிளீனிங் போகிறது. ஆ, பின்னாடி வந்து ஆடு உரிக்கிறதுக்காக பின்னாடி பட்டி இருக்குது, பட்டி இருக்குது, அங்கே தான் நம்ம ஆடுங்கள்லாம் உரிச்சு வருது. என்டையராக இது அவருடைய முக்கியமான ஒரு அடித்தளம். ஆமாம், இங்கே இருந்தால் அவருடைய பெரிய பெரிய அர்த்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முக்கியம். ஆமாம் ஆமாம், இப்போ துபாய் வரைக்கும் வளர்ந்துருக்காப்போ. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஜபர் பாய் ஏதாவது சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா இவர்கிட்ட பேசும்போது நீங்களே சொன்னீங்க, உங்களுடைய ப்ராஃபிட்டு போக தான் மற்ற விஷயங்களை அவர் எடுத்துப்பார், உங்களுடைய தேவை போக தான் மிச்சம் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றது. அந்த மாதிரி அவருடைய குவாலிட்டியை நான் பார்த்து வியந்து போயிட்டேன் ஜபர் பாய் கிட்ட. அப்படின்னா என்ன, ஜப்பார் பாயை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஜப்பார் பாயும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி வந்து நாங்கள் மக்களுக்கு தருவோம் இல்லையா, அந்த அளவு எடைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த அளவு எடையில் கஸ்டமர் வந்தாலும் சரி கஸ்டமர் வரலனாலும் சரி அந்த அளவு எடை எப்போவுமே நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு டைமும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்போவுமே அதை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ ஒருத்தங்க 100 கிலோ கறி ஆர்டர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களா, அந்த கஸ்டமர் வரலனா கூட அந்த 100 கிலோ கறி வந்து அளவு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்கள் பர்ஃபெக்டாக இது வரைக்கும் நாங்கள் வந்து அதில் மிஸ் பண்ணதே கிடையாது. இப்போ குறைச்சி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் அதில் நாங்கள் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண கிடையாது, நானும் யூஸ் பண்ணது கிடையாது, ஜபர் பாயும் யூஸ் பண்ண கிடையாது. நன்றி சார், தேங்க்யூ சார். Taste the daily.